ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேனுனை நானலேன். ஞானத்தால் தொழுவார்கள் தோழகண்டு, ஞானத்தாய் உனை நானும், ஞானத்தாய் உனை நானும் தொழுவேனே. தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா, இறைவா போற்றி போற்றி வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். பொதுவாக பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவான் இல்லையா, பேராசைங்கிறது பெருநஷ்டம்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு நபர் ராஜா சொல்லியிருக்கார், விசித்திரமான சில விஷயத்தை யாராவது கொடுத்தேன்னா அவளுக்கு பொட்காசுகள் வழங்கப்படும்னு சொன்னார். உடனே இந்த நபர் யோசிச்சிருக்கார், நமக்கு ஒன்றும் தெரில, விசித்திரமானா சரி எதையாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் போயின்னு இருக்கும்போது மயில் ஒன்று பார்த்தேன். அந்த மயிலை கொண்டு வந்து சிகப்பு கலரில் மாற்றிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பு கலரில் மாற்றிட்டார். சிவப்பாடு சொன்னால் அதிசய மயில் அப்படின்னு சொல்லி ராஜாட்டை கொண்டு போய் காமிச்சாரா. ராஜா பத்தியா, அற்புதமாக அதிசய மயிலை கொண்டு வந்திருக்கார், இவருக்கு பெரிய பரிசுகள் கொடுத்தாகணும். ஆனால் அந்த அமைச்சருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, என்னப்பா இயல்பான சிகப்பாக தெரியலையே, ஏதோ ஒன்று இயற்கைக்கு முரண்பாடாக இருக்கே அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்குள்ளே இருக்கு, ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கேன்னு. ராஜா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே தூரத்தில் இருந்தால் எல்லாத்தையும் பார்ப்பார், ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு. இன்னைக்கு சாயந்தரம் வெளிநாட்டில் வெளியூர்கள்லாம் அதிசயமாக நம்ம இந்த மயிலை பார்க்க வராங்க. அது முடித்ததுக்கப்புறம் இவருக்கு பட்டம் அழித்து அதுக்கு உண்டான பரிசுகளை கொடுப்போம்னு சொல்லிட்டார். இவரும் சந்தோஷத்தில் எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த அமைச்சருக்கு ஒரே சந்தேகம், நேராக போனார். அந்த மயில் நின்ன இடத்துல பார்த்தார், லேசாக பெயிண்ட் வாசம் அடிச்சு. சரி ரைட்டு. சாயந்தரம் காட்டுக்குள்ளே போனார், அஞ்சு மயிலை பிடிச்சார். இதே மாதிரி அந்த அதே பெயிண்ட்டை கொடுத்து பெயிண்ட் அடித்தார், நேராக கொண்டு வந்தார். அமைச்சர் கொடுத்தா இதாக பாருங்க அஞ்சு மயில். அப்போ அந்த நபர்கிட்ட அவர் கேட்டார், ஏன்பா அதிசய மயில் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொன்னையே, இப்படி இதாப்பார் மந்திரி அஞ்சன்னத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். இது போலி மயில் அப்படின்னு சொன்னார். இது போலி மயில் அப்படின்னு சொன்ன உடனே, சரி போலி மயில் இல்லை இருக்குங்கிறத நிர்ணயிக்க என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே இந்த மந்திரி சபையில் இருக்கிற சொன்னார், எங்கிட்ட ஒரு ரசாயனம் இருக்குது, இதை லேசாக ஒரு மருந்து இருக்குது, அதை லேசாக மேலே ஊற்றினா நமக்கு தெரிஞ்சிடும் இது போலியா உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போ அஞ்சு மைல் மேலேயும் ஊத்துறா, அதுலேருந்து ஃபுல்லாக சிவப்பு கலராக வருது. வந்த உடனே அவர் சொன்னார், அதை பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல போலி, அப்போ அவர் மயிலுக்கு ஊற்றணும் இல்லைன்னு ஊற்றினார், அதுவும் சிவப்பு கலராக வந்தது. இப்போ அமைச்சர் சொன்னார், ஐயா இந்த நபர் வந்து நீங்கள் பரிசு அறிவித்ததும் பேராசை பிடிச்சி விட்டான், அதான் மயிலுக்கு பெயிண்ட் அடித்து கொண்டு வந்தான், அதனால தான் நானும் உங்கள் முன்னாடி அப்படி கொண்டு வந்து காண்பித்தேன், இவன் வந்து போழியாக இருக்கான்னு அப்படின்னு சொன்னால் நான் ராஜா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறார், இதை கண்டுபிடித்த மந்திரியாருக்கு பரிசுகளை கொடுத்தாரான். இந்த மாதிரி பேராசை பெருநஷ்டம்ங்கிற அற்புதமான இந்த சிந்தனை இந்த கதையோட, சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 13 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 7:09 பின்பு அஸ்வினி. இன்றைய திதி த்விதியை. மாலை 7:32 வரை பின்பு த்ருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30. வியாழக்கிழமை குருவை வணங்குறதுக்கு ரொம்ப விசேஷம். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகாணாம் விஷதே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தே நம. அப்படி குரு பகவானை வணங்குறதுக்கு விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திதியை
மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி மகாவிஷ்ணு மனமான அற்புதமான திதி. இந்த த்விதியைன்னு சொல்கிறது, த்விதி அன்னைக்கு மகாலட்சுமியை வேண்டுன்றா செல்வ செழிப்பு கூடி வரும்னு சொல்லுவா. அதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இன்னைக்கு ரேவதி காலையில் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அஸ்வினி. மருத்துவ குணமுடைய அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். பெரிய அதிசயம் பாருங்கள், ராசிகள் ஆரம்பிக்கும் போது கேது பகவான், கேதுக்கு அதிபதி பிள்ளையார். எதை ஆரம்பித்தாலும் பிள்ளையாரை வழிபட்டு தான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நட்சத்திர மண்டலமும் கேதுவில் ஆரம்பித்து தான் நட்சத்திர மண்டலம் ஆரம்பிக்கிறது. உடல் உபாதைகள் இருக்கிறவா இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தை பெருக்கிறதுக்கு மகா கணபதியை வேண்டிண்டா போதுமா, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். இந்த அஸ்வினி நட்சத்திரங்கிற நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த சின்ன சின்ன விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், பொதுவாக இந்த மாதத்தில் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருப்பினும் ஆராய்ச்சி விஷயங்கள் தான், ரீசர்ச் விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன வேலை பண்ணும்போது நம்மளே இதை எடுத்து இங்கே வச்சோம் கவனமாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணணும். யாரையும் யதார்த்தமாக வெளியாட்களை நம்பப்படாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒரு காரியத்துக்கு போகிற ஒரு விஷயத்தை செய்கிறோம், தடங்களாக எடுத்து உடனே அதில் என்ன எப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரி சரியா சரியில்லையா, நல்லதா நல்லதுக்கு இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். கடன் தொல்லைகள் தீரும். பயந்த விஷயங்களில் தெளிவு உண்டாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேயர்களை, வெற்றி உண்டு. அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. படிப்பு விஷயங்களில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். ஸ்போர்ட்ஸு நிறைய புத்திசாலித்தனமாக பேசுவாள். குழந்தைகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. கேள்வி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாது. திரு 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 திருன்னு யோசிப்பேன். திடீர்னு ஆச்சரியத்தில் அப்படியே மூழ்கி போயிடுவேன். சார், இத்தனை நாளாக இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம விட்டுவிட்டோமே, குழந்தைகள் கூட இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் எங்கேயும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷப்படுவேன். வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கால் டாக்ஸி வச்சுருக்கோம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அப்பப்போ சில நேரம் சில தடங்கள் வரும், சில நேரம் சில லாபங்கள் வரும். அதுபோல் இன்றைய தினத்தில் ஏற்ற இறக்கமாக பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேர்களை, நட்புகள் கூடிவரும். நல்ல 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 நண்பர்கள் மூலமாக சில அதிர்ஷ்ட விஷயங்கள் காதில் கேட்கும். ராசிக்கள் வாங்கி போடுறது, வாஸ்து ரீதியாக வீடை பிளான் பண்ணுறது, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணுங்கிற ஒரு சிந்தனை மனசில் ஆழமாக பதியிறது. இத்தனை நாள் தோத்துருவோமோங்கிற கவலை வந்து இனிமேல் ஜெயிச்சிருவோங்கிற கவலை. ஒரு பெரிய அறிஞர், பெரிய புத்திசாலி அவர் சொல்லும்போது சொல்கிறார், அதாவது கெட்ட தன்மைகள் என்னைக்கு ஆரம்பிக்குதோ அதிலிருந்து ஒரு நல்ல தன்மை கண்டிப்பாக பிறக்கும்ங்கிறார். ஒரு சூழ்நிலை சிலி இல்லாத மாதிரி வந்து அதிலேருந்து சக்ஸஸ் வரும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, அப்பப்போ சில கோபங்கள் மனசில் வந்துட்டே இருக்கும். என்ன பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுறது இல்லை. குழந்தைகள் அமைதியாக இருந்தால் ஐயோ பேசவே இல்லையேன்னு ஒருத்தப்படுவோம். குறும்ப நின்றே இருந்தால் குறும்ப நின்றே இருக்கான் அப்படிங்கிறத ஒருத்தப்படுவோம். குழந்தைகளுக்கு ஏதாவது கஷ்டம், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, நீங்கள் மனசு உருகாதீங்க. என்ன சார் மனசு உருகாதீங்க, நான் சொல்லலை விவேகானந்தர் சொல்கிறேன். ஜெயிச்சு நிற்கணும் பெற்றவங்க. தன்னம்பிக்கையோடு நின்னால் குழந்தைகளுக்கு அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களுக்கும் பிறருக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் மனசில் கவலை வந்தால் இறைவனை வேண்டுங்கள், நன்மை ஏற்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், கன்னிராசி என்பர்கள், அப்பப்போ கவலைகள் வரும், பயங்கள் வரும். யாருக்கு கவலை வரும், யாருக்கு பயம் வரும் அப்படின்னா, உண்மையாக இருக்கிறவாளுக்கு அந்த கவலையும் பயமும் இருந்துருக்கும். என்ன பண்ண போகிறோம் தெரியல, என்ன பண்ண போகிறோம் தெரியல. ஆனால் உண்மையானவா அந்த சிந்தனையோடு துணிந்து நின்னா எதையும் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு இன்றைய தினத்தில் இருக்குது. நிறையா விஷயங்கள்ல அனுபவப்பட்டு ஜெயிச்சிடுவேன். அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். சில பேர் எதிர்த்து சொல்லுவா, இல்லை உங்களை பற்றி பின்னாடி பேசுவா, பேசிட்டு போட்டோம். உங்கள் மனசில் இருக்கிறது வெற்றி கொள்வேல், கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் நிறையா விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். வேண்டாம்னு சொன்ன விஷயத்தை சரின்னு சொல்லுங்கள், சரின்னு சொன்ன விஷயத்தை யோசிச்சு பண்ணுங்கள், அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி என்பர்கள், பெருமையான நாள், நிறைய விஷயங்கள் நன்மையாக நடக்கும். நிறையா பேருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் மனசில் தோணும். உதவி செய்யுங்க, கொடுக்க திரும்பி பெறுவீர்கள். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொடுத்தல் 10 பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அனுகூல்யத்தை தரும், நன்மைகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பொறுத்து செல்லுதல்னு வா. யாராவது வீட்டுக்குள்ளே சண்டை வந்தது, துன்பம் வந்தது, பிரச்சனை வந்தது, பொறுத்து போங்க, நிறையா விஷயங்கள் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள், விருச்சிகராசி என்பர்கள், அப்பப்போ சில சிரமங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து 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 போவே, அப்போ தான் தெய்வத்தன்மை உங்களுக்குள்ளே தெரியும். நிறையா விஷயங்கள் ஆழ்ந்து சிந்தனை பண்ணும்போது எதுவுமே இல்லைடாப்பா, எதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுண்டு, சே இதுக்கா இப்படிங்கிற ஒரு யோசனை வரும். அந்த ஞானத்தை பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோ, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம், இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கோம், கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துட்டுருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டுருக்கிறவங்க, நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் இன்றைக்கி பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. மாற்றம் கொடுக்குதுன்னு பேசாமல் இருக்கப்படாது, அதற்குண்டான நிலையை கொண்டு வந்தோம்னா நிச்சயம் உங்களுக்குள்ள பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், தனுராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் சோதனை பண்ணி சோதனை பண்ணி நம்ம எதுலேயுமே முழுமை பெறாமல் இருந்துட்டுருக்கோம். இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, 100 பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், கடைசியில் அந்த டைம் போய்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. இந்த மாதிரி மருத்துவத்துக்காக படித்து ஆரம்பித்து டைம் போனவா, அதே மாதிரி நிறையா அரியர்ஸ் வச்சுருக்கோம், படிப்பு சரியாக இல்லாதவாளுக்கெல்லாம் இன்னும் நீங்கள் தக்க வைக்காமல் உடனே இந்த காரியத்துக்கு முயற்சி எடுத்தெல்லாம் நிச்சயம் மாற்றங்கள் வரும். எடுத்த விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும், படிப்பு விஷயங்களில் முன்னேற்றம், தாயாருக்கு இருந்த உடல் உபாதைகள் தீரும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயத்தை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காதுங்க, முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். இல்லாத விஷயத்தை சொல்கிறத தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுர்வாசி என்பர்கள், மகராசி என்பர்கள், முயற்சிகள் பல தன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய சிந்தனை அதே மாதிரி போயின்றுங்க. சிரிக்கிறவா சிரிச்சுட்டே இருக்கட்டும், உங்களை பற்றி பின் பேசவா பேசிகிட்டே இருக்கட்டும், நீங்கள் முன்னாடி செல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சிகள் திருவனையாக்கும், பல பேர் உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, மகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அருமையான ஒரு அனுபவம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்வார். இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம் என்னென்னா, உங்களுக்குள்ளேயே பல விஷயத்தை தெரிந்து கொள்வது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பதை தேவை. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சில சில பொருட்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், இருந்தாலும் கிடைக்கலங்கும் போது தீராத முயற்சி பண்ணி அந்த பொருளை வாங்கினோன்னு இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே பெருகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது பார்ப்பேன். மேலும் அழகு பெறுகிறதுக்கும் உடல் வாக ஆகிறதுக்கும்
நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுவேன், நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மீனராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தில் ஸ்டபனாக இருந்தால் அதை ஸ்டபனாக அதை கடைபிடிச்சல்னா போதும், நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். பல பேர் பல விதமாக பேசினா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை மாற்ற முடியாது. செயல்படுவதில் பல பணங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறவா, உங்களை மாதிரியே இருக்கணும், உங்களை மாதிரியே பண்ணணும்னு நினச்சிருந்துருக்குவாளுக்கு, மேலும் அவளுக்கு அது புரியாத வேறு விதத்தில் அவள் ஃபாலோ பண்ணி போயின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவா, டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கோ, வெளிநாடு போகணும்னு நினச்சிருக்கோ, அதுக்கு அனுகூல்யம் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். சில விஷயங்கள்னா நமக்கு சட்டுன்னு அது நடந்துருத்துனா ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வாய்ப்பு கொடுத்தா போதும் சார், நான் முன்னேறிடுவேன். எத்தனை பேர் சொல்லுவோம், ஒரு கிணத்துல இருக்கிறவாளுக்கு சின்ன கயிறு யாராவது போட்டானா அதை பிடிச்சி ஏறி வந்துடுவான். அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சா போதும் சார், நான் வாழ்க்கையில் வெற்றியாளனாக திகழ்வேன் சார். இறைவன் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டாரா? இறைவன் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார், எனக்கு தெரியல, அனுபவம் இல்லை. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நான் ஜெயிச்சிருவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மனசில் கஷ்டப்பட்டுருக்கேன், அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின்னு இருக்கிறவாளுக்கு ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஜெபிங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு யாராவது மூலமாக கிடைக்கும். அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். யோக மாயா யுகேந்திராய நமஹ. யோகமாயா யுகேந்திராய நமஹ. யோகமாயா யுகேந்திராய நமஹ. யோகமாயா யுகேந்திராய நமஹ. யோகமாயா யுகேந்திராய நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும். பிரம்ம முகூர்த்தம் சரியாக 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளே அதை ஜபிச்சுடுங்கோ. விளக்கு ஏற்றிக்கணும், கிழக்கு மேற்கு பார்த்து, கிழக்கில் ஒரு திரி மேற்கில் ஒரு பார்த்து திரி. நெய் விளக்கு தான் போடணும். அதுக்கப்புறம் லேசாக பழத்தை கட் பண்ணிக்கணும், அதில் கல்கண்டு கலரிக்கணும். கல்கண்டை கழையிண்டு அந்த விளக்கை பார்த்து 2 புஷ்பம் இருந்ததுன்னா வீட்டில் வளர்த்துருந்தால் 2 புஷ்பம் இருந்தால் அந்த புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணி, இல்லைன்னா முதல் நாளே புஷ்பத்தை வாங்கி வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த விளக்கில் ஜபிச்சுக்கோங்க. அந்த விளக்குனுடைய தீபத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இப்படி இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும் சார்? அப்படி சொல்ல வேண்டாம். அந்த விளக்கை பார்த்து சொல்ல 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 சட்டுன்னு ஒரு க்ஷணம் உங்கள் மனசு உள்ளே போகும். அது ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். அதை அனுபவித்து பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் புரியும். இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் வெறுமனே மந்திரத்தை சொல்கிற விஷயம் இல்லை. இது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்தை, ஆன்மீக அனுபவத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம புதியுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய மாற்றம் தரும் சார். ஆன்மீக தகவல் இது வரைக்கும் யார் இப்படி சொன்னதில்லை சார், இதை நம்ம சொல்லிட்டோமே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அதனால் இதை நைவேத்தியம் பண்ணுங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்புண்டு, பயன்படுத்தி நீங்கள் வெற்றியடைந்தால் எல்லோரும் வெற்றியடைந்த சமானம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்முருகா ஸ்ரீவேல்முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.